ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். முருங்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கீரையில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட்டாயம் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 10 பல் பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கீரை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது ஒரு 2 நிமிஷம் கீரை வெந்தால் போதும். அதிக நேரம் வெந்துடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும், கலரும் மாறிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோம்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து ஆறினதுக்கப்புறம் இது நல்லா நச்சு எடுத்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ வறுத்து வச்ச சோம்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே முருங்கீரை ஜீரகண சக்தி அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. மிளகு ஜீரகம் சேர்த்திங்கன்னா ஜீரண சக்தி சீக்கிரமாக ஆகிடும். சோம்பு நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.